ஹலோ ஆல், வணக்கம். எஸ்ஏ 20 ஃபைனல் ஸ்டேஜஸ் இருக்கும். இப்போ பார்க்க போற மேட்ச் வந்து எம்ஏ கேப் டவுன் வர்சஸ் பிரட்டோரியா கேபிட்டல்ஸ். செஞ்சுரி நடக்குது, நைட் மேட்ச். பி டாக், வெல்கம் டு த ஷோ. 46-4 அப்படின்னு ஜேஎஸ்கே அடி வாங்கிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? இல்லை, நம்ம அடுத்த மேட்சை பேசும்போது அதை பற்றி சொல்லி என் மனசை ஏன் உடைக்கிறீங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. அதுவும் நான் வந்து ஒரு சென்டிமெண்ட்டுக்காக கிரவுண்டுக்கு போனா ஒருவேளை ஏதாவது சரியா வராதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வருந்தி வருந்தி கூட்டம். இல்லை, நான் இங்கேருந்து பார்த்தாதான், தான் லாஸ்ட் மேட்சும் நான் வந்து வீட்டிலேருந்து தான் பார்த்தேன், இங்கே ஜோனஸ்பர்க்ல ஜெயிச்சாங்க, நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டு தனியா உட்காந்துன்னு ரொம்ப ஆசையா டிவி போட்டேன். இப்ப நம்ம ப்ரோக்ராம் இது பண்ணும்போது 46-4, சரி அதை வந்து நம்ம அடுத்த இதுல இது பண்ணிப்போம். லைஃப்ன்றது ஒரு நம்பிக்கை தான், இங்க இருந்து ஏதாவது ரெக்கவர் ஆகி ஒரு 170 அந்த பக்கம் 160 அந்த மாதிரி வந்து ஃபைட் பண்ணுவாங்களான்னு. இப்ப பாத்தீங்கன்னா வாட் எவர் தட் இஸ் ஹேப்பன், இந்த ரெண்டு டீம் தே வுட் வாண்ட் டு பிரேக் மை ஹார்ட். அதாவது இப்ப ஜேஎஸ்கே தோக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. மேசிவ்லி ஃபார் தம் ரொம்ப சிம்பிள், இப்ப ஜேஎஸ்கே ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி நாளைக்கு தோக்குற டீம் அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் வந்து எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்துட்டு ஊருக்கு போக வேண்டியதுதான், அதில் எதுவும் வாய்ப்பே கிடையாது. இப்ப வந்து இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டோரியால 18 மேட்ச்ல கடைசி 18 மேட்ச்ல டொமஸ்டிக் மேட்சஸ் டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 80 ஜெயிச்சிருக்காங்க, டீம் பேட்டிங் செகண்ட் 10 ஜெயிச்சிருக்காங்க. பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, பட் தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 254/4 லாஸ்ட் இயர், டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பிரிட்டோரியா கேபிட்டல். ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 200/7 இந்த வருஷம், பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் வர்சஸ் பால் ராயல்ஸ் இன் ரூசிங் கேஸ் பை 10 ரன்ஸ். ஹையஸ்ட் சேஸ் இஸ் ஒன்லி 189/8 டொமஸ்டிக்ல. பேஸ் போலர்ஸ் எக்கானமி 8.87, ஸ்பின்னர்ஸ் எக்கானமி 9.18. இந்த ஹை வெல்டில் இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஸ்டாட், 9.8 1.8 ரொம்ப ஜாஸ்தியா கஷ்டமா இருக்கும் ஸ்பின் போடுறது, நல்ல ஸ்கிட் ஆகும். பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல நீங்க ஒரு தாதா ஸ்பின்னரா இல்லைன்னா கஷ்டப்படுவீங்க. 79% விக்கெட்ஸ் பேஸ் போலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி 16/18 டைம்ஸ் டீம் ஹஸ் ஃபீல்டட். என்ன அந்த ஒரே ஒரு மென்டாலிட்டி தான், ஓகே போக போக பிச்சு ஈஸியா இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் டீம்ஸ் விச் லூஸ் லெஸ்ஸர் விக்கெட்ஸ் தேன் அதர் ஆஃப்டர் 10 ஓவர்ஸ். நான் திருப்பி திருப்பி சொல்ல, பாண்ட்ரஸ்லயும் சரி இங்கேயும் சரி, இந்த 10 ஓவர்ல நீங்க செட் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. கம்மியா விக்கெட் உள்ள டீம் தான் ஜெயிச்சிருக்கு. 2 விக்கெட்ஸ் ஆர் ஃபாலன் வித்இன் 5 ஓவர்ஸ் இன் போத் த இன்னிங்ஸ் இந்த லாஸ்ட் 30/20 டைம்ஸ். லாஸ்ட் டைம் ஜேஎஸ்கே வர்சஸ் பிஇசி வந்து மழை வந்துச்சு, நம்ம இது பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அப்ப பாத்தீங்கன்னா பவர் பிளேக்குள்ளேயே 2 விக்கெட் விட்டாங்க. அந்த ரன் மழை வரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 6 அடிக்க போய் காலினிங்கிற பயங்கரமா ட்ரை பண்ணி அது 6 கொடுத்துட்டாங்க, இல்ல 3 விக்கெட் ஆயிருக்கும் ஜேஎஸ்கேக்கு. ஸோ செட்டிங் ஃபேஸ் இஸ் கோயிங் டு பி த இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் பவுண்டரி ஸ்கோர்ட் வென்யூ இன் டெத் ஓவர் 16-20, ரன்னு நிறுத்தவே முடியாது நீங்க. மோஸ்ட் நம்பர் ஆஃப் டாட் பால்ஸ் பிளேட் இன் பவர் பிளே, 18 டாட் பால் பவுண்டரி வந்துனே இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு டாட் பால் வந்துனே இருக்கும். டாட் பால்ஸ் ஆர் த ஒன் கான்ஸ்டிடியூட் விக்கெட்ஸ். டீம் டபுள் அப் த ஸ்கோர் 70%, டோன்ட் லூஸ் மோர் தென் 2 விக்கெட்ஸ் இன்சைட் 11 ஓவர்ஸ். வெரி சிமிலர் கண்டிஷன்ஸ் டு வாண்டர்ஸ், 11 ஓவர்ல செட் பண்ணிட்டீங்கன்னா 9 ஓவர்ல நீங்க டபுள் பண்ணிடலாம் ஸ்கோரை. ஸோ இதுதான் வந்து இங்கே ட்ரெண்ட். இப்ப எம்ஐசிடி பாத்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு எப்படின்னா இப்ப வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்னா, இந்த மும்பை கேப்டவுனோட அப்ரோச்சை வச்சுதான் இது பண்ணும். இப்ப ரியம் லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு பிளேயர் வந்து நம்ம டோர்னமெண்ட் முன்னாடியிலன்னு சொல்லிட்டு இருக்கோம், இப்ப சொல்லல, அப்படியே வந்து என்ன ஆனாலும் சரி உன்னை நம்பர் 3 இறக்கி விடுறேன் அப்படின்ற அந்த பாசம், அந்த இறுக்கத்தை அவங்க காட்டுறாங்க. இப்ப அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இதை பார்த்தாங்கன்னா ஆள முழுக்க சந்தோஷமா இருப்பாங்க. அதனால திருப்பி திருப்பி நம்ம வந்து இவனை ஆடணும் அவனை ஆடணும் சொல்லி என்ன பிரயோஜனம், அவங்க யார் ஆட போறாங்க அதை சொல்லிடலாமே. எம்ஐசிடி பிளேயிங் 11, ரசி வாண்டர் துசன், ரிக் ரயான் ரிக்கல்டன், லியம் லிவிங்ஸ்டோன், கைரன் போலாட், சாம் கரன், டெவல் பிரேவிஸ், ஜார்ஜ் லிண்டே, ககிசோ ரபாதா. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் ஒரு ஃபாஸ்ட் போலர், இன்னொரு ஃபாஸ்ட் போலர் தேவை. அதனால தே ஷுட் ரீப்ளேஸ் டிலானா போட்கிட்டு இருந்த ஆல்ரவுண்டர், ஏன்னா பேட்டிங் முன்னாடி இறக்க மாட்டாங்க, வித் த லெஃப்ட் ஆர்ம் சீம் அப் பியூரன் ஹென்ட்ரிக்ஸ் ஃபாலோட் பை நுவான் துஷாரா அண்ட் த லெஃப்ட் ஆர்ம் சைனமேன் தாமஸ் கேபர். அதுக்கப்புறம் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பாவமா இருக்கு, ஆளே இல்லை உங்களுக்கு, கண்ணில் கருப்பு துணி கட்டின்னு தான் ஆடுறாங்க. சால்ட் பாத்தீங்கன்னா எல்லா பாலையும் அடிக்கிறாரு, சரி அடிக்கிட்டோம். அவங்களோட பிளேயிங்ல பாத்தீங்கன்னா ஃபில் சால்ட், வில் ஜாக்ஸ், கைல் வரேனே, ரைலி ரூசோ, காலின் இங்கிரம், காலின் ஆக்கர்மேன், வெயின் பானல், ஈத்தான் போஷ், ஆதில் ரஷீத் அண்ட் டேரன் டூப்பவில்லன். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப
காலின் ஆக்கர்மேன் கொண்டாந்து இருக்காங்க. அவரை நிறைய தடவை ஃபேண்டசி டீம்ல நம்ம நெதர்லாண்ட்ஸ்க்கு எடுத்தோம். ஏன்னா ஏன்னா ஒரு டாப் ஆர்டர்ல போயிட்டு ரிசரக்ட் பண்ற ஒரு கிளாஸ் ஆக்ட் பிளேயர். அவர் ஒரு 15 வருஷமா கிரிக்கெட் ஆடுறாரு, அவரோட ஸ்ட்ரைக் ரேட் இன்னும் 120 தான் இருக்கு T20ல்ங்கும் போது. அவரை மாதிரி ஒரு பிளேயரை வந்து இந்த மாதிரி பவர் பேக்ல டாப் ஆர்டர்ல மிடில் ஆர்டர்ல வந்து சைன் பண்ணி இப்ப ஆட வச்சிருக்காங்க. அது எப்படின்னு எனக்கு புரியல, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஸோ ஐ டோன்ட் ரியலி நோ ஹவு இட் இஸ் ஒர்க் கோயிங் டு ஒர்க் அவுட்னு. ஸோ என்ன சேஞ்ச் இங்கே பண்ணுவாங்கன்னா, ஈவன் தோ கார்பின் போஷஸ் சாரி செனூரன் முத்துசாமி பிக்ட் அப் விக்கெட்ஸ் இன் ஸ்லோ டர்பன் கார்பின் போஷ் போன மேட்சே உட்கார வச்சிட்டாங்க அதானே. இல்லை இந்த மேட்ச் வந்துட்டு உங்களுக்கு கார்பின் போஷ் பிளே இன் பிளேஸ் ஆஃப் செனூரன் முத்துசுவாமி. ஸோ இப்போ ஃபில் சால்ட், வில் ஜாக்ஸ், கைல் பரேனே, ரைலி ரூசோ, காலின் இங்கிராம், காலின் ஆக்கர்மேன், கார்பின் போஷ், வெயின் பார்னல், ஈதான் போஷ், ஆதில் ரஷீத் அண்ட் டுப்பவிலன் இப்படி தான் போவாங்க. ஏன்னா இந்த பிச்சில் வந்து உங்களுக்கு வில் ஜாக்ஸும் ஸ்பின் போடுவாரு, ஆதில் ரஷீத் ஒரு 4 ஓவர் பேங்க் இருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து இட் சுட் பி கார்பின் போஷ். அவரை ப்ரமோட் பண்ணணுங்க முன்னாடி. அவர் அடிக்கக்கூடிய ஆளு, அவருக்கு போலிங்கும் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஒரு சில பார்த்தீங்கன்னா மென்டல் அபிலிட்டி, எனக்கு ரோலே இல்லை அப்படின்னு நினைச்சாலே என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு ஆஃபீஸில் நான் போகிறேன், என்ன நீ பேசவே விட மாட்டேன்ற அப்படின்னா எப்படி நான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? இஸ் நாட் அ பேட் கிரிக்கெட்டர். சிபிஎல்ல நீங்கள் சொன்னீங்களே வண்டி வண்டியாக பாயிண்ட்ஸ் நான் எடுத்தேன், இதில் கார்பின் போஷை வச்சுட்டு ஒன் டவுன் இறக்கி விட்டாங்க அவரை. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த 11 ஓவரில் ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டு வர்ற டாப் ஃபோர் யாரு? ரெண்டு டீமுமே கிடையாது. ரசீவ் ஆண்டர் ஹுசேன், ஓகே இன்ஃபார்ம் ரசீவ் ஆண்டர் ஹுசேன், இன்ஃபார்ம் ரயான் ரிக்கில்டன், அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்கன்னா கதை ஓவர். அதுக்கப்புறம் லியாம் லிவிங்ஸ்டோன் என்ன எதுவும் கேட்காதீங்க தயவு செஞ்சு. அதுக்கப்புறம் கைரன் பொல்லாட் என்ன எதுவும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட் எல்லா பால் அடிக்கிறாரு, வில் ஜாக்ஸ் பியூட்டிஃபுல்லாக ஆடினார் போன மேட்ச், அந்த மாதிரி ஆடினா பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் கைல் வரேன் இஸ் நேச்சுரலி அக்ரஸிவ் பிளேயர், டெஸ்ட்லி அப்படி தான் ஆடுவார். போன மேட்ச் ரைலி ரூஸ் ஆனது பட்ட எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, ஏன்னா 9 ரன்ல தோத்தாங்க, 27 பால்ல 10 ரன் அடிச்சாரு. ஸோ இந்த டாப் ஃபோர் அந்த டாப் ஃபோர் யாருக்கு அடிச்சிருக்கு எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம் கரன் இங்க மிடில் ஆர்டர், ஹூ கேன் ப்ராப் தம் அப் ஃப்ரம் அ பிக் ஸ்கோர் டு தி லாஸ்ட் 9 ஓவர்ஸ் ஃப்ரம் ஓவர்ஸ் 11 to 20. சாம் கரன் கேன் பேட், டிவால் பிரிவிஸ் அவருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, ஜார்ஜ் லிண்டே கேன் பேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரபாதா, ஆன்னா பியூரன் ஹென்ட்ரிக்ஸ், துஷாரா அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் தாமஸ் கேபர் ஹூ கேன் ஆல்சோ பேட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காலின் இங்கிரம், நான் முதலே சொல்லிட்டு இருக்கேன் டெனிஸ் டிப்ரைன் காலின் இங்கிரம்லாம் முடிஞ்சு போச்சு கதைன்னு. காலின் ஆக்கர் மேன் அவர் வந்து ரன்ன பால் ஆடுவார், வெயின் பார்னால ஆட முடியும், ஈதா இவரால காபின் போஷால ஆட முடியும், அவர் ஆட போறாரா என்னன்னு தெரியல, என்னோட இதில் ஆடணும், ஈதான் போஷாலையும் ஆட முடியும், ஆதில் ரஷீத் கேன் ஆல்சோ பேட் வாட் இஸ் ஷோட் இந்த லாஸ்ட் கேம், கடைசி ஓவரில் 20 ரன் அடிச்சாரு அப்படிங்கும் போது. இங்கே பார்த்தீங்கன்னா ஈவன் தோ உங்களுக்கு வந்துட்டு அங்கே கொஞ்சம் ஃபயர் பவர் இருக்கு, சாம் கரன் கேன் கோ ஃபார் பிக் ஹிட்ஸ், டிவால் பிரிவிஸ் ஃபார்ம்ல இல்ல பட் இஸ் டேலண்டட், ஜஸ்ட் பிகாஸ் திஸ் டீம் கேன் பேட் டீப். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எட்ஜி உங்களுக்கு இருக்கு பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு. அந்த 10 ஓவர்ல வந்து ஒரு கட்பட் கிரியேட் பண்ற அந்த ஃபாஸ்ட் போலர் யூனிட் யாரு? நான் சொல்றேன் பியூரன் ஹென்ட்ரிக்ஸ் ஆடணும்னு, அவங்க பியூரன் ஹென்ட்ரிக்ஸ் ஆட போறாங்களா தெரியாது. ககீசோரபாதா எப்படி போலிங் போட்டுட்டு இருக்காரு பவர் பிளேயர்ன்றது எல்லாருமே பாக்குறாங்க, ஜேசன் ராயில இருந்து எல்லாரும் அடிக்கிறாங்க அவரை. நுவான் துஷாரா பாத்தீங்கன்னா அவரோட யார்கர்ஸ் இறங்கணும், அந்த யார்கர்ஸை நீங்க வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வந்துடும். ஏன்னா வந்து ஜெனுவன்லி குயிக் போலர் கிடையாது அவரு, அவரோட ஸ்ட்ரென்த்தே என்னன்னா அந்த யார்கரும் ஸ்லோ டெலிவரிஸ் தான், அது வந்து கரெக்டா விழலைன்னா உங்களுக்கு பிரிட்டோரியால செம்ம அடி வாங்கிரும். என்ன பொறுத்த வரைக்கும் பியூரன் ஹென்ட்ரிக்ஸ் ஆடணும், அவர் ஆடாம டிலானா போட்டுக்கிட்டான்னா சாம் கரன் ஹாஸ் டு போல் இன் பவர் பிளே, ஹஸ் பீன் லீக்கிங் ரன்ஸ் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர். அப்புறம் ஜார்ஜ் லிண்டே கொஞ்சம் கண்ட்ரோல்டா போடுறாரு, ஹைவெட்ல நான் சொல்லிட்டேன் ஸ்பின்னர்ஸ் வந்து எப்படி இன்எஃபெக்டிவா போவாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஜெனுவன்லி விக்கெட் டேக்கிங் கீதான் போஷ் ரொம்ப ஹையா அவரை ரேட் பண்றேன். டாரன் டுப்போவிலன் இஸ் குயிக், யூ கேன் ஆல்சோ பிக் அப் விக்கெட்ஸ், ஆல்சோ யூ காட் வெயின் பார்னல் ஹூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் குட்ன்றதுனால அந்த எட்ஜும் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் இருக்கு அப்படின்றதுனால ஓவரால் எட்ஜ் அப்படிங்கும் போது என்ன பொறுத்த வரைக்கும் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் வில் கோ வித் ஓவரால் எட்ஜ் ஆஃப் 57-43. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா இதை நீங்க ஒத்துக்கிட்டு நீங்களும் ஓகே சொல்லி இது நடந்ததுன்னா ப்ளூ செட்டா அதோட கதை முடிஞ்சிடும். என்ன இப்ப வாண்ட்ரஸ்ல என்ன ஆகுதோ இல்லையோ அதெல்லாம் கணக்கில்ல, அதை தோத்துட்டாங்கன்னா அவங்க அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். இல்ல ப்ளூ செட்டை நான் வந்து அந்த மாதிரி ஒதுக்க மாட்டேன் பீடா பாருங்க ஸ்ட்ராங்கா வருவாங்க அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல லாஸ்ட் இயர் ரன்னர் அப் மேக் எ ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்களா, உங்களோட ஒப்பீனியன் என்ன? இல்ல நீங்க எடுத்து தெளிவா கொடுத்துட்டீங்க, யூ ஹாவ் யுவர் ரீசன்ஸ், பட் சம்ஹவ் ஐ ஃபீல் ப்ளூ செட்டை வந்து இன்னொரு மேட்ச் ஜெயிப்பாங்க இந்த மேட்ச் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எம்ஐ ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன் பீடா, பொறுத்திருந்து பார்ப்போம். On that note, fantasy picks என்னென்ன இப்ப இங்க பாத்தீங்கன்னா ரன்னு பொழியும் ஒரு இதுன்னு சொல்லிட்டேன்,
வில் ஜாக்சன் திருப்பி திருப்பி ஏன் எடுக்கிறேன்னா, அவர் ரன் அடிப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிக்கலாம், ஆனா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா போடுறாரு. நான் வந்து ஒரு இப்படி ஒரு ஒரு என்ன சொல்றது, அப்படியே பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பேட்ஸ்மேனோட மைண்டை ரீட் பண்ணி போடுறாரு. ஆல்சோ ஐ புட் அ ட்வீட் சேயிங் தட் யூனோ வில் ஜாக்ஸ் ஷுட் பி ஸ்டார்டிங் ஃபார் ஆர்சிபி. ஸோ வில் ஜாக்ஸ் எடுங்க. அதே மாதிரி டபுள் டியூட்டி பிளேயர் சாம் கரன், அவர் ரன்னு போனாலும் விக்கெட் எடுத்துருவார், நாலு ஓவர் போடுவாரு, பேட்டிங்கும் ஒரு நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ்ல வராரு, அவரே எடுங்க. ஆதில் ரஷீத் இஸ் கோயிங் டு சர்ப்ரைஸ் யூ. ஆதில் ரஷீத் வந்து பியூட்டிஃபுல்லா போடுறாரு பிரிட்டோரியால, பச்சாமுச்சாலும் அடிக்கணும்னா விக்கெட் எடுத்துருவாரு. என்னையா அப்படியும் சொல்லிட்டு இப்படியும் சொல்லிடுறீங்க, எனக்கு என்னமோ ஃபில் சால்ட்டுக்கு படுன்னு தோணுது. ஐ எம் பிக்கிங் அப் ஃபில் சால்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சம்மோன் லைக் ஜார்ஜ் ரெண்டே வாஸ் பீன் ஆன் சாங் திஸ் சீசன். என்னப்பா ஸ்பின்னர் எடுக்காதுன்ற ஸ்பின்னரா எடுக்கிற அப்படின்றீங்க, என்னமோ வந்துட்டு எனக்கு தோணுது ஜார்ஜ் ரெண்டே வில் டூ வெல் அப்படின்னு. ஏன்னா வந்து சால்ட் ஜாக்ஸ் எல்லாருமே அட்டிக்க போவாங்க, அவர் வந்துட்டு நியூ பால்ல வந்து ரெண்டு ரைட் ஹேண்டட்னால போட சான்ஸ் இருக்கு, ரன்னும் கொடுக்கலாம் விக்கெட்டும் எடுக்கலாம். ரன் கொடுத்தா என்ன ஃபேண்டஸி, உங்களுக்கு பாயிண்ட் தானே வேணும். சோ மை ஃபைவ் பிக்ஸ் ஆர் கோயிங் டு பி வில் ஜாக்ஸ், சாம் கரன், ஆதில் ரஷீத், ஃபில் சால்ட் அண்ட் ஜார்ஜ் லிண்டே. இத ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா ஆட்ட நாயகன் அதிக பாயிண்ட்ஸ் கொடுக்குற அந்த நாயகன் யார்? ஒத்துக்கிறேன். நான் சாம் கரன் சொல்லலாம்னு நினைச்சேன், அதே மாதிரி வில் ஜாக்ஸும் சொல்லலான்னு நினச்சேன். பட் நீங்கள் சொன்ன எல்லாமே நல்ல ஃபேண்டசி பிக்ஸ் தான், பீடா பேங்க் தான். நான் இந்த சைடு வந்து ரயன் ரிக்கில்டன் சொல்கிறேன். நல்லாவே இஸ் ஹேவிங் ஒண்டர்ஃபுல் டோர்னமெண்ட், கண்டிப்பாக இந்த மேட்ச் அடிப்பார்னு தோணுது. இந்த சைடு வந்து போன மேட்ச் எப்படி வேஸ்ட் பண்ணாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம், அதே ரைலி ரூசோ இந்த மேட்ச் வந்து வச்சு செதுக்க போகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ லெட் சி, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ரைலி ரூசோ இந்த சைடும் ரயன் ரிக்கில்டன் இந்த சைடும் சொல்கிறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? எனக்கு இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா வந்துட்டு ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை பாகிஸ்தான் விசா பட்டாக், நான் போப்பறேன். இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் ஃபார் அஸ். செதுக்க போறாரு அப்படின்னு நீங்க சொல்றதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா டோர்னமெண்ட் முடியற ஒரு ஸ்டேஜ்ல அவரு செதுக்கணும், ஏன்னா அங்கெல்லாம் 260 240 வர்றது. ஃபைனல் தாட்ஸ்ன்ற பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து, நான் சிஎஸ்கே ஜேஎஸ்கே சப்போர்டர்னாலும், அதாவது எப்படின்னா உங்களுக்கு எல்லோ சட்டையை பொறுத்த வரைக்கும் ப்ளூ சட்டை வில்லன், ப்ளூ சட்டையை பொறுத்த வரைக்கும் எல்லோ சட்டை வில்லன், ஆனா ஹீரோவும் வில்லனும் தான் இல்ல மோதனும். அதனால நீங்க சொல்ற மாதிரி நான் பயஸ்டு போடுறாங்க கமெண்ட்ல பாத்தீங்களா, பீடா ரொம்ப இந்தியா சப்போர்ட் பண்றாரு, பீடா வந்து ரொம்ப ஜேஎஸ்கே சப்போர்ட் பண்றாரு எல்லாம் போடுறாங்க. அதாவது இப்போ மேட்ச் 46-4 நம்ம பேசிட்டு இருக்கோம், இப்ப நம்ம 5 ஆயிருச்சு, ரொம்ப நேரம் ஆயிருச்சு, சரி 5 ஆயிடுச்சா. இப்ப வாட் எவர் இட் இஸ், இந்த மேட்ச் முடியற வரைக்கும் இன்னும் 4 நாள் தான் லீக் ஸ்டேஜ் இருக்கு. நம்ம என்ன சொன்னா எந்த 4 டீம் குவாலிஃபை ஆகும், எந்த 2 டீம் வெளியே போகும் சொல்றது இன்னைக்கு வரைக்கும் டேபிள்ல கரெக்டா இருக்கு. இதுல பயஸ்டு எதுவுமே கிடையாது. நான் திருப்பியும் சொல்றேன், வி ஆர் கோயிங் அவுட் ஆஃப் டாபிக். செகண்ட் டெஸ்ட் இந்தியா ஸ்ட்ராங்கா வருவாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, ஒரு பக்கம் இப்ப சொன்னேன் நானு, இப்போ ப்ளூ செட்டைக்கு எல்லோ எதிரி, எல்லோக்கு ப்ளூ எதிரி, ஆனா இப்ப எல்லோ அப்படிங்கும் போது எனக்கு சரியான காம்படிஷனா ஒன்னதால நான் நேரம் பார்க்கணும், அதனால எனக்கும் ப்ளூ சட்டை ஜெயிக்கணும்னு. இப்ப இன்னொரு ட்வீட் நான் போட்டேன், அதாவது கைரன் பொல்லாடு வந்து எல்லாரும் வச்சு வாங்கினாங்க அவரு, டைம் வேஸ்டிங் டாக்டிக்ஸ் அப்படின்னு. இப்ப நான் வந்து ஹானஸ்டா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இப்ப நான் மென்ஷன் பண்ண விரும்பல, நிறைய கிரேட்டஸ்ட் கேப்டன்ஸ் இந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸ வந்து பயன்படுத்தி ஒரு சில அட்வான்டேஜை எடுத்திருக்காங்க நிறைய. அதை நான் சொல்ல விரும்பல, ஏன்னா இப்ப நீங்க சொல்லலாம், அதை நான் சொல்லக்கூடாது, ஏன்னா எல்லாரோடையும் நான் வேலை செஞ்சிருக்கேன். ஓகே, இப்ப நான் வந்து ஒரு குவாலிஃபைடு அம்பையர், நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா, அப்ப இப்படி கையை இப்படி காமிச்சிருப்பேன், 5 ரன் பெனால்டி ஃபார் மும்பை இந்தியன்ஸ் ஃபார் டைம் டிலேயிங் டாக்டிக்ஸ். அது யாரோட வேலை? நான் வந்து டைம் வந்து வேணும்னே நான் இது பண்றேன், ககீஸ்வரா ஓடி வந்துட்டு கடைசியில நிக்கிறாரு, பாக்குறதுக்கு எரிச்சலா இருக்கு, அப்படியே மனசெல்லாம் பதறுது, ஐயோ மழை வந்துருமோன்னு. அது யாரோட கண்ட்ரோல்ல இருக்கணும்? 2+E சண்டை போடுறதுனால ஏதாவது ஆக போகுதா? எதுவுமே ஆகாதுல. இவர் என்ன பண்றாரு, கைரன் போலாடு லாங் ஆன்ல லாங் ஆஃப்ல நிக்கிறாரு, ஒவ்வொரு பாலுக்கும் அங்கேருந்து நடந்து வந்து பேசிட்டு மெதுவா நடந்து போறாரு. சோ இப்ப என்ன பண்ணணும் அம்பையர்ஸ், என்ன பண்ணணும்? நான் ஒரு குவாலிஃபைட் அம்பையர், எனக்கு லா தெரியும். இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா அன்பேர் பிளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 5 ரன் கொடுத்துருப்பேன் நானு. சோ நீங்க அம்பையர்ஸ் தான் வந்து என்ன பண்ணணும், இதை ஸ்பீடப் பண்ணணுமே ஒழிய எல்லா கேப்டனும் பொலாடோட இதுல. நான் தான் உங்களுக்கு சொன்னேனே பொலாடு நானும் இப்படி, அவர் ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு இப்ப முதல் சிபிஎல் ஃபைனல்ஸ் போகுது, டாஸ் முடிஞ்சேன்னு எனக்கு இப்படி காமிச்சாரு, சீக்கிரம் ஃபிளைட் ஏறு தம்பி, நாளைக்கு நீங்க போயிடுவீங்கன்னு. சோ அங்க ஜெயிச்சோன்னு டி10 லீக்ல பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ் அவங்க தான் ஜெயிச்சாங்க, வந்து சொன்னாரு திருப்பி கொடுத்தோம் பாத்தியா அப்படின்னு.
ஸோ பொலாடு நானும் இப்படி, ஆனால் வி காட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர். ஆனால் இங்கே நியாயமாக எல்லா கேப்டனும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நான் சொன்னேனே ஒழிய பொலாடு பண்ணது கரெக்டுன்னு நான் சொல்லலை. எவ்ரி கேப்டன் வுட் ஹவ் டன் தட் டு சி வெதர் தே கேன் ஸ்டீல் 2 பாயிண்ட்ஸ். அதையும் நான் கரெக்டாக சொல்லிடுறேன், பொலாடு பண்ணது வந்துட்டு கரெக்டுன்னு நான் சொல்லலை, பட் எவ்ரி கேப்டன் வுட் ஹவ் டன் தட்ன்றதுனால தட் இஸ் ஹவ் பீப்புள் ஷுட் டேக் இட். சோஷியல் மீடியாவில் அவர் ஒரு கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர், நான்லாம் எந்த ஒரு கிரிக்கெட்டரையும் தப்பாக இப்பெல்லாம் போடவே மாட்டேன், பிரைஸ் பண்ணாதான் பிரைஸ் பண்ணும். ஸோ ஒரு எபிக் கிளாஷ் இருக்கு, எப்படி போகும்னு பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எட்ஜி கொடுத்தேன், நீங்க சொன்ன மாதிரி நமக்கு அந்த சிங்காரம் வந்தே ஆகணும். அதனால சிங்காரம் பிளே ஆஃப்ஸ் வந்தால் தான் நமக்கும் வந்து ஒரு இது இருக்கும்ன்றதுனால லெட் அஸ் சி. அதே மாதிரி நீங்க எட்ஜி கொடுத்துட்டீங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்க கொடுத்த எட்ஜ் வந்து தப்பா போனது இல்லைன்றதுனால வி எக்ஸ்பெக்ட் மும்பை கேப் டவுன் டு ரியலி கம் ஹார்ட் டுமாரோ அண்ட் ஷோ ஹூ தே ஆர் அன்டில் வி கம் பேக் for another episode to entertain you. Hopefully, அஞ்சு விக்கெட் போச்சுன்றாங்க ஜேஎஸ்கேக்கு, ஏதாவது வந்துட்டு எப்படி அடிச்சோம் பாத்தியான்னு சொல்ற மாதிரி ஒரு சான்ஸ் கொடுப்பாங்களா? Until we come back and make a review and a match preview for the next game. Thanks a lot and bye-bye.